Hi, hello brothers and sisters, good morning and welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? எஸ் கரெனா நம்மளுக்கு என்னென்னலாம் ஆப் வைக்க போறோம் அப்படின்றத ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கானா அப்படின்றதையும் ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். OB-29 அப்டேட்ஸும் லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் அதுக்கு முன்னாடி கேமில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஆப் வச்சுருக்கான். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கில் ஷார்ப் ஷிபோனி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்குபேட்டர் விட்டுருக்கான். இந்த இன்குபேட்டரோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்டாச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்காக என்ன மறைஞ்சு மறைஞ்சு வரான், ஓ டாப் பண்டுலா ரவுண்ட் ஒன்று, ஏ வேற லெவல் அடிக்கிறானையா, ஏ அந்த பக்கம் இருக்க பண்டில் அவன் வரும்போது செம்ம ஹிட்டாக காட்டினானுங்க, இப்போ இவன் வந்தவொடனே அவனை அடிக்கிற மாதிரி காட்டுறானுங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா கரேன் எப்படி தான், ஒரு பண்டில் புதுசாக வருது அப்படின்னா பழைய பண்டிலை நசுக்கிட்டு தான் இதை கொண்டு வரானுங்க. ஸோ அதனால் இந்த பண்டிலையும் இன்னொரு நாள் நசுக்குவானுங்க, அதனால் பெருசாக நீங்கள் கண்டுக்காதீங்க. சரி, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 காஸ்டியூம்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த 4 பண்டில் எதை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பச்சை கலர் வாங்கி வச்சுக்கலாம். இது பச்சை கலராக எல்லோ கலராக, ஸோ லைட்னிங் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் எல்லோ கலரில் தான் இருக்கும். அப்படின்னா இது வந்து எல்லோ கலர் பண்டில் தான். ஸோ ஒரே ஒரு என்னது மேப் கிடச்சா போதும், இந்த பண்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் என்ன கேட்டால் நீங்கள் ப்ளூ கூட ட்ரை பண்ணலாம். ப்ளூ பார்த்திங்கன்னா சூப்பராக கூட இருக்குது. ஸோ நான் வாங்குறது தான் ப்ளூவாக வாங்குவேன்னு நினைக்கிறேன். எஸ் இது வந்து இப்போ வாங்காதீங்க என்ன கேட்டால், நானும் ஸ்பின் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போ நான் ஸ்பின் பண்ண மாட்டேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வரும். ஏன் ப்ரோ 50% ஆஃபர் வரும்னு கேட்டிங்கன்னா, மொதல் விஷயம் ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு இன்குபேட்டர் இது இருந்தாலே போதும் ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ வாங்கிடலாம். ஸோ இது மாதிரி சிங்கிள் இன்குபேட்டர் ப்ளூ பிரிண்ட் வந்துச்சுனாவே 50% ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லி லீக்கர்ஸ் கிட்ட அப்டேட் வந்திருக்கு. அவங்க சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொலாபரேஷன் வருது. அப்புறம் இந்த ஆனிவர்சரி அப்டேட்டு, அதை பற்றி நான் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இன்னும் ஒரு சில ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பின்னிங் பேர்டு நேற்று நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பின்னிங் பேர்டில் வந்து யாருபோ கிவ் அவே வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ணல. ஈவினிங் வீடியோ இல்லை நைட் வீடியோ நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு லைவ் முடிச்சுட்டு அப்படியே இப்போ படுத்து தூங்கிட்டு இப்போ தான் எழுந்து வரேன். ஸோ அதனால் மன்னிச்சுக்கங்க. இப்போ நான் வாங்க அப்டேட் உள்ள போயிடலாம். ஓகே பிரதர்ஸ், முதல்ல பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா, நம்ம கிட்டேருந்து டைமண்ட் பிடுங்க வர போகிற அடுத்த பெரிய ஈவெண்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கோப்ரா பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் வந்துச்சு. நம்ம கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக காசு பிடுங்கினாங்க. காசு பிடுங்கினது கூட பரவாயில்ல, கடைசியில் பண்டில் கொடுத்துட்டு போனால் பரவாயில்லையே. சில பேருக்கு கிடைக்காமே போயிடுச்சு. அது மாதிரி இன்னொரு பண்டில் பார்த்தீங்கன்னா OB-29 அப்டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளூ, ரெட்டு, க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்பிள். ஸோ இது மாதிரி 4 கலரில் இந்த பண்டில் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக 4 எமௌண்ட்டும் வருது. இது கூட பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இன்னொரு விஷயமும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட் நமக்கு இன்னும் வரல. மேபி அது பேக் பேக்காக இருக்கலாம், இல்லை கட்டணாவாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இந்த பண்டில் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தெல்ல தெளிவாக நல்ல யோசித்து வாங்குங்க அப்படின்றத என்னோடய கருத்து. முடிஞ்சளவு வாங்காமே போயிடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு மினி கன் வரப்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உசி விட்டாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்று வந்து விட போகிறாங்களாம். மேபி உசி கூட சேர்ந்து இதுவும் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி கிளாஷ் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் உசி, இன்னொரு கேமில் பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஎஸ்பி தூக்கிட்டு இந்த கன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பிஸ்டல் அப்படின்னு சொல்கிறானுங்க. பிஸ்டல் நல்லா டுபுக்கு டுபுக்குன்னு தானே சுடுவோம், உசி தானே சர்றன்னு சுடுவோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நானும் அதான் யோசிக்கிறேன். பட் இந்த கன்னை நான் வந்து இன்டர்நெட்டில் போட்டு பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு உசி சுடுது இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ MP5 இப்போ அப்படி MP40 சர்றுன்னு சொல்லுது பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒரு கண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் ஆனால் அப்டேட்ஸ் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல்னு சொல்லி வச்சிருக்கானுங்க. ஒருவேளை பிஸ்டல் கேட்டகரியில் போட்டானுங்களோ இருக்கலாம் மேபி. ஸோ அதுவும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற பெட்டு, ஸோ நிஞ்சா டைகர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அஃபீஷியலாக வந்தது கிடையாது. வந்தது கிடையாதுன்னா ஸோ பெட்டு இதுதான் சொல்லிட்டாங்க. பட் அந்த இமேஜ் வந்து அஃபீஷியலாக வந்தது கிடையாது. மேபி வேறு மாதிரி பெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் டிசைன் கூட. சரி, இந்த பெட்டோட பவர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனிமி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை சுடும் போது அவனுக்கு டேமேஜ் எக்ஸ்ட்ரா விடும், புரியுதா? ஸோ அவன் நின்றுக்கிட்டு இருக்கானா அவனுக்கு டேமேஜ் கம்மியாக தான், நார்மலாக தான் விடும். இன்கேஸ் அவன் மூவ் ஆகுறான் அப்படின்னா அவனுக்கு டேமேஜ் எக்ஸ்ட்ரா விடுமா? இந்த பெட்டின டெஸ்டிங்கில் தான் இருக்குது பவர். மேபி பவர் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி லீக்கர் சைடில் தான் அப்டேட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்க போகிற அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் எவல்யூஷன் ஃபார்மர்ஸ் டே. அப்போ எவல்யூஷன் எக்ஸாமேட் என்ன ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை நான் கேட்குறேன், எங்கடா எவல்யூஷன் எக்ஸாமேட் அப்படின்றது தான். ஸோ பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எவல்யூஷன் ஃபார்மர்ஸ் தான் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் கிட்ட அப்டேட்டு. என்னடா அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நானும் அதை யோசிக்கிறேன்.
நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறது, அடே கரேனா ஒன்று விடு, எல்லாத்தையும் விட்டு எங்களை சாவடிக்காது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ மறக்காமல் நான் சொல்கிறத செஞ்சுருங்க, அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு உங்களை உஷார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரேனாக்கு இது சில விஷயங்களை பிடிக்கிறதுல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு நீங்கள் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் ஆனிவர்சரி வரப்போதுலேயே, ஸோ அடுத்த மாதம் அதில் வந்து உங்களுக்கு மோக்க கேரக்டர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஊகாங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதெல்லாம் 50 மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட் கன்ஃபார்ம் 23rd. அப்படி இல்லைன்னா மேஜிக் கியூபும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டாப் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப், அது கீழே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்டு. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று 23rd கன்ஃபார்ம் கிடைக்க போது. பட் ஆனால் இது இல்லாமல் ஏதோ ஒரு வெஹிக்கிள் ஸ்கின்னும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர்ஸ் கிட்ட அந்த அப்டேட்டு, எந்த வெஹிக்கிள் ஸ்கின் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். என்ன கேட்டால் அந்த பச்சை கலர் லேம்போ ஒன்று சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கு, அது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ப்ரோ லீக்கோட ஃபைனல்ஸோட லைவ் வாட்சிங் டார்கெட்ஸு. ஸோ 3,00,000 வராது ப்ரோ, வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா பெட்டு. ஸோ இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். ஏன் கேட்டிங்கன்னா இது ஃப்ரீயாக கொடுத்த பெட்டு கிடையாது, பெய்டு வெர்ஷனில் வந்த பெட்டு. ஸோ இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது, ஈவன் எங்கிட்டே இருக்குது பட் இருந்தாலும் நிறைய பேர்கிட்ட இருக்காது, ஏன்னா காசு கொடுத்து வாங்குறவங்க மட்டும்தான் இதை வாங்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து 3,00,000 டார்கெட் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ 18th நீங்களும் வந்து ஸோ ஃப்ரீ ஃபயர் இ ஸ்போர்ட்ஸ் இந்தியா லைவில் வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணிடலாம். கோடு நான் கொடுப்பேன், ஆனால் வாட்சிங் நீங்கள் தான் பண்ணியாகணும், வேறு வழி கிடையாது. அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. சரி ரைட்டு, இந்த 23 ஆனிவர்சரிக்கு எதுக்குடா மோக்கோ ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, சும்மாவே கொடுப்பானுங்களே மோக்கோ அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ் மோக்கோ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த அப்டேட்டில் மோக்கோ தான் டாப் டக்கர் அப்படின்னு சொல்லலாம். என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் மோக்கோ பார்த்தீங்கன்னா அவேக்கனிங் பண்ண போகிறாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியூ அவேக்கனிங் பண்ணி டாப் டக்கர் ஆகினாங்களோ, அதே மாதிரி மோக்கோவையும் அவேக்கனிங் பண்ணி டாப் டக்கர் ஆக போகிறாங்க. என்ன அப்டேட் ப்ரோ, என்ன பவர் அப்படின்னு கேட்பீங்க. எஸ் மோக்கோட பவர் என்ன, இப்போ நம்ம சுட்டோம் அப்படின்னா எனிமி மேலே வந்து டார்கெட் வந்து காட்டும், ஓகேவா? ஸோ மேலே வந்து மோக்கோ மார்க் காட்டும். பட் அவேக்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எனிமியை சுட்டுட்டீங்கன்னு வச்சிங்களேன், எனிமி குடுகுடுன்னு ஓடுறனு வச்சிங்களேன், மோக்கோ மார்க் ரொம்ப நேரம் காட்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதான் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5 seconds காட்டுறது, எனிமி மூவ் ஆகாமல் அதேட்டில் இருந்தேன்னா 5 seconds தான் காட்டும். இன்கேஸ் எனிமி மூவ் ஆனால் வச்சிங்களேன், அது அப்படியே 10 seconds 8 seconds எக்ஸ்ட்ராவாக காட்டும். அவன் எங்கே ஓடி போய் ஒழிஞ்சாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது தான் மேட்ரு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதுவும் இல்லாமல் மெக்லாரன்ஸ் அப்டேட் வருது. ஸோ மெக்லாரன்ஸ் அப்டேட்டை பற்றி பேசுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அதில் புதுசாக பண்டில்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெக்லாரன்ஸோட அந்த ட்ராப்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரோப்ளைனு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பலூனு, எல்லாமே பார்த்திங்கன்னா இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் இருக்குது. பட் மெக்லாரன்ஸ் அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு தானே உங்களோட ஆர்வம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 days வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 6 மெக்லாரன்ஸ் அப்டேட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் டக்கரான ஒரு லேம்போ கார் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கார் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1,000 diamonds வரைக்கும் சேர்த்து வைக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு எந்த ஈவெண்ட்டும் ஸ்பின் பண்ணாதீங்க, அந்த கார் வாங்குற டார்கெட்டில் இருந்தீங்கன்னா, ஏன்னா அந்த காருக்கு பவர் இருக்குது. சரி ரைட்டு மக்களே, ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட்டாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நடந்த லைவோட வின்னர் நம்ம நைட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, நேற்று லைவ் பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது கிவ் அவேல அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நேற்று லைவ் பார்த்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரி ரைட்டு, சரி இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட் பண்ணுற கைஸ். அண்டில் தென் டாடா, பை பீஸ் அண்ட் நவீனிசவ் டாடா.